வணக்கம் வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இன்னைக்கு அன்னாசி பழக்காரியோட வந்திருக்கேன் இந்த அன்னாசி பழக்காரி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன் அன்னாசி கறி செய்யறதுக்கு வந்து நான் ஒரு பிரமாண்ட டிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து வச்சுட்டு இதுல வந்து 450 கிராம் அன்னாசி பழம் இருக்கு ஆகலும் பழுத்த பழம் இல்லை ஆகலுமே காயான காயம் இல்லை ஒரு கொஞ்சம் லைட்லியா வந்து பழுத்த பழம் தான் இருக்கு அதை எடுத்து எப்படி வெட்டி வச்சிருக்கேன் இப்ப இந்த பிரமாண்ட டிஷ்ல இதை போடுங்க இதில் வந்து ஜாஃப்னா காரி பவுடர் இருக்குது அரை டேபிள் ஸ்பூன் பிளஸ் 1 டீஸ்பூன் இருக்கு ஆனால் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இப்போ இதையும் இதில் போடுங்க இதில் வந்து நறுவல் நறுவலாக நிறைச்சு காஞ்ச மிளகாய் இருக்கு செத்த மிளகாய் 1 டீஸ்பூன் வருது இதையும் இதில் போடுங்க இதில் வந்து அரை டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் மிளகு பவுடர் இருக்கு அரை டீஸ்பூன் இதையும் இதில் போடுங்க இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் இருக்கு இதையும் இதில் போடுங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சீனி இருக்கு இந்த சீனியும் இதில் போடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை மேரினேட் பண்ண வைப்போம் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு இந்த எண்ணெயை விட்டு இதை கொதிக்க விடுவோம் ஸோ இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும் ஸோ அந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரையிக்க இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு ஒரு அளவான வெங்காயம் சொன்னால் ஒரு 3 எல்லாத்துக்கும் குட்டி ஆகலும் சின்ன நான் இருந்தேன்னு சொன்னால் ஒரு 8 இல்லை 9 வெங்காயம் இதையும் இதில் போடுங்க இதில் 3 உள்ளிப்பல் இருக்கு இதையும் இதில் போடுங்க இதில் வந்து 5 சின்ன பச்சை மிளகாய் இருக்கு இதையும் இதில் போடுங்க இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்கு இதையும் போடுங்க இப்படி ரம்ப பீஸ் வந்து ஒரு 4 ரம்ப இருக்கு இதையும் இதில் போடுங்க இதில் ஒரு சின்ன பீஸ் கருவை இருக்கு இதையும் இதில் போடுங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே ஒரு 1.5 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்குது ஏன்னா 1.5 நிமிஷம் விடுவோம் வதங்குறதுக்கு ஸோ டோட்டலியாக 3 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேயே வதங்கி கொண்டிருக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த அன்னாசி பழம் வந்து 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி கொண்டிருக்கு இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் குறைச்சி போட்டு ஒரு 7 அல்ல ஒரு 8 நிமிஷம் வந்து இதை அப்படியே வதங்கி விடுவோம் ஆனால் இடக்கடை வந்து கிளறி கிளறி விடுங்க இப்போ 2 நிமிஷம் தான் நான் இருக்கு இடக்கடை திறந்து கிளறி விடுங்க ஸோ திருப்பி மூடி போட்டு என்னோட 6 நிமிஷம் வதங்க விடுவோம் ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்லியாக என்னோட 6 நிமிஷம் ஆயிருக்கு ஸோ டோட்டலியாக வந்து 8 நிமிஷமாக இதை வதங்கி கொண்டிருக்கு நான் இடக்கடை வந்து கிளறி கிளறி விடுனான் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 1/2 கப் தண்ணி எல்லாத்துக்கும் 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது இப்போ தண்ணியை அந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு விடுங்க இதை மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க இப்போ இதை மூடி போட்டு நான் திருப்பி மீடியம் ஹீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் விட்டுட்டு இன்னொரு 6 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம் ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்குது மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அந்த 3 நிமிஷத்து பிறகு எனி மூட தேவையில் இப்படியே திறந்தே விடுங்க தேங்காய் பால் முதலாம் பால் 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது இப்போ இதை இந்த 3 நிமிஷத்து பிறகு விடுங்க போயிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு பாலை விட்டா பிறகு மூடாமல் இன்னொரு 8 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே கொதிக்க விடுவோம் இப்போ ஒரு 4 நிமிஷமாக இருக்குது மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 4 நிமிஷம் இதை வந்து மீடியம் ஹீட்லேயே பிறல விடுவோம் 4 நிமிஷமாக பிறந்து வந்துருக்குது மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அன்னாசி பழக்கறி வந்து செய்து முடிஞ்சுது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இருக்கு இந்த அன்னாசி கறி வந்து செய்து முடிஞ்சது இப்படி தான் எங்களோட மம்மி வைக்கிறவா ஸோ இதுதான் இந்த அன்னாசி கறி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்களோட மம்மி வைக்கிற கறி செய்து முடிஞ்சது
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்ல மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.